ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அன்லஸ் நாலேஜ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸெல்லில் ரொம்ப ஈஸியாக டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க ஆல்ரைட் ஸோ நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா ஃபார்ம் அப்படிங்கிற டூல முதல்ல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் ஸோ நான் எதுக்காக ஆட் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்ம் அப்படிங்கிற டூல் முதல்ல உங்களுக்கு எந்த டேப்லையும் இருக்காது நீங்கள் ஹோம் டேபோ இன்சர்ட் டேபோ வியூ டேப் ரிவ்யூ டேப் எந்த டேபை நீங்கள் ஓப்பன் பண்ணி தேடி பார்த்தாலும் ஃபார்ம் அப்படிங்கிற டூல் உங்களுக்கு அங்கே இருக்கவே இருக்காது ஸோ அப்போ அந்த ஃபார்ம் அப்படிங்கிற டூலில் எங்கேருந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் எங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா ஸோ நேராக நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா ஃபைல் டேபுக்குள்ளே போங்க ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் டேபுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு டிஃபால்ட் பாப்புலர் கமாண்ட்ஸ் அப்படின்னு உண்டு அந்த பாப்புலர் கமாண்டை நீங்கள் என்னென்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆல் கமாண்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆல் கமாண்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் இருக்கக்கூடிய எல்லா கமாண்டும் வந்திருக்கும் அதில் நீங்கள் எதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபார்ம் அப்படிங்கிற டூலை நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் ஒன்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம் அப்படிங்கிற டூலை நீங்கள் பார்த்த உடனே ஆட் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இந்த ஃபார்ம் அப்படிங்கிற டூல் என்ன ஆக ஆயிரும் அப்படின்னா ஆட் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஃபார்ம் அப்படிங்கிற டூலும் உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பிளேஸ் ஆகிடும் சரி இப்போ நல்லா கவனிங்க நான் டேரக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்ம் அப்படிங்கிற டூலை இப்போ கிளிக் பண்ணுறேன் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் அப்படிங்கிற டூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு வார்னிங் மெசேஜை காமிக்குது என்ன அப்படின்னா வீ குட் நாட் டூ திஸ் ஃபார் த செலக்டட் ரேஞ்ச் ஆஃப் செல் செலக்ட் அ சிங்கிள் செல் வித் அ ரேஞ்ச் ஆஃப் டேட்டா அண்ட் தென் ட்ரை அகெயின் ரைட் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க உங்கள் ஷீட்ல ஹெட்டிங் இல்லாமல் ஃபார்ம் என்ன ஆகாது அப்படின்னா ஒர்க் ஆகாது ஸோ அப்போது நீங்கள் என்ன டேட்டாவை டைப் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஹெட்டிங்கை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் பண்ணுங்க ஸோ இப்போ நான் எனக்கு தேவையான ஹெட்டிங்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணுறேன் ஸோ ரோல் நம்பர் அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் வந்து அவங்க கோர்ஸ் என்ன படிக்கிறாங்க அண்ட் கோர்ஸோட டியூரேஷன் என்ன அதுக்கு அடுத்தது அந்த கோர்ஸோட ஃபீஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் அண்ட் அந்த ஃபீஸ் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஃபீஸில் எவ்வளோ இன்னும் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஹைட்டு விடுத்த எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்கள் ஆல் ரைட் ஸோ உங்களுக்கு தேவையான ஹெட்டிங் எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீ உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் டீ அப்படிங்கிற ஷார்ட்கட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போது க்ரியேட் டேபிள் அப்படிங்கிற டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ அதில் நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஏன்னால் ஏற்கனவே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணியிருக்கிறோம் மை டேபிள் அஸ் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிற டிக் மார்க்கை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண ஹெட்டிங்கை ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆஸ் அ டேபிளாக என்ன பண்ணிடும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிடும் சரி ஸோ இப்போது நாம் இந்த டேபிளுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாவை என்ட்ரி பண்ண போகிறோம் எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ஃபார்மை யூஸ் பண்ணி சரி இப்போ உங்கள் ஹெட்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருக்கக்கூடிய ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா க்ளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபார்மில் சில ஹெட்டிங் இருக்கும் ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் கோர்ஸ் டியூரேஷன் ஸோ இந்த ஹெட்டிங்கெல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா லாஸ்ட் டைம் உங்கள் டேபிளில் நீங்கள் என்ன ஹெட்டிங்கை கொடுத்துருந்தீங்களோ அதே ஹெட்டிங் தான் இப்போ இந்த ஃபார்மில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஹெட்ராக பிளேஸ் ஆயிருக்கு சரி ஸோ இப்போ இதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாவை டைப் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரோல் நம்பரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இகே ஜீரோ ஜீரோ ஒன் கொடுத்துக்கிறேன் அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் நேமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரமேஷ் அதுக்கப்புறம் கோர்ஸ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் டியூரேஷன் வந்து ஒன் மந்த்து சாரி டியூரேஷன் வந்து ஒன் மந்த்து ஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் பெய்டு வந்து தௌசண்ட் ருபீஸ் பெய்ட் பண்ணியிருக்காரு பேலன்ஸ் வந்து இன்னும் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ரெக்கார்டை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் நியூ அப்படின்னு கொடுங்க ஒன்ஸ் நீங்கள் நியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன ரெக்கார்டை டைப் பண்ணிங்களோ அது இந்த டேபிளில் என்ன ஆயிரும் அப்படின்னா என்ட்ரி ஆயிரும் ஸோ இப்போ அடுத்த ரோல் நம்பர் என்னது அப்படின்னா இக்கே ஜீரோ ஜீரோ டூ ஸ்டூடெண்ட் நேம் வந்து சுரேஷ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம் ஸோ நல்லா கவனிங்க உங்கள் கேசரை அடுத்தடுத்த செல்லுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட மவுஸ் ஏரோ யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீபோர்டில் இருக்கக்கூடிய டேப் அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போது உங்களுக்கு நீங்கள் டேப் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுவே அடுத்தடுத்த செல்லுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ளேஸ் ஆயிடும் ஸோ அடுத்தது புது ரெக்கார்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே ப்ரீவியஸாக நீங்கள் என்ன ரெக்கார்டு நீங்கள் டைப் பண்ணிங்களோ அது அந்த டேபிள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ட்ரி ஆயிடுச்சு ஸோ இப்போ சேம் ரோல் நம்பர் இகே ஜீரோ ஜீரோ த்ரீ ஸோ நீங்கள் நியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் ப்ளேஸ் ஆயிடும் சரி ஸோ இப்போ நல்லா கவனிங்க உங்களுக்கு ஒரு புது ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நியூ அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை ப்ரீவியஸாக நீங்கள் டைப் பண்ண ரெக்கார்டுக்கு போகணும் அப்படின்னா ஃபைன் ப்ரீவியஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க ஸோ இந்த இடத்துல ஃபைன் ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் என்ன ரெக்கார்ட் டைப் பண்ணிங்களோ அந்த ரெக்கார்டை உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா காமிக்கும் ஈவன் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த ரெக்கார்டு வேண்டாம் ஹென்றி அப்படிங்கிற ரெக்கார்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க அந்த ரெக்கார்டை டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க ஓகே அப்படின்னு கொடுத்தோடனே அந்த ரெக்கார்டு அங்கேருந்து என்ன ஆயிரும் அப்படின்னா டெலிட் ஆயிரும் உங்களுக்கு புதுசாக ரெக்கார்டு வேணால் நீங்க நியூ ரெக்கார்டு கொடுத்து நீங்க டைப் பண்ணலாம் இல்லை ப்ரீவியஸ் ரெக்கார்ட் போடணும்னா ப்ரீவியஸ் ரெக்கார்டுக்கும் போகலாம் சாரி ப்ரீவியஸ் ரெக்கார்டும் போகலாம் இல்லை அடுத்த ரெக்கார்டுக்கு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் நெக்ஸ்ட் ரெக்கார்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளேஸ் பண்ணலாம் ஸோ எக்ஸல்லில் நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை உங்கள் ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் பண்ணுங்கள் ஸோ ஹெட்டிங் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்ம் எடுத்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி கொடுக்கலாம் இந்த டயலாக் பாக்ஸ் நல்லா கவனித்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே ஷீட் த்ரீ அப்படின்னு வந்திருக்கு இல்லையா இந்த ஷீட் த்ரீன்னு வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கீழே இருக்கிற ஷீட்டோட பேரை நான் என்ன பண்ணல அப்படின்னா சேஞ்ச் பண்ணவே இல்லை ஒன்ஸ் இந்த ஷீட்டோட நேமை நம்ம மாத்திரம்னு வச்சுப்போம் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இல்லையா ஸோ அதனால கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபார்மை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்க டயலாக் பாக்ஸ் மேல கோர்ஸ் டீடைல் அப்படிங்கிற நேம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளேஸ் ஆகும் ஸோ எக்ஸல்ல நீங்கள் டேட்டாவை என்ட்ரி பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ சிம்பிளான ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹெட்டிங்கை டைப் பண்ணுங்கள் ரெண்டாவது அதை டேபிளாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் மூணாவது ஃபார்மை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புது ரெக்கார்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் டைப் பண்ணிகிட்டே போகலாம் ஆல் ரைட் சோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம் ஸோ ப்ரீவியஸ் டூட்டரியெல்லாம் நீங்கள் பாக்கல அப்படின்னா அந்த லிங்க்ல நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அண்ட் தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக் பார்ப்போம் அது வரை காத்துருங்க